இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன வெங்காயம் கார சட்னி பார்க்க போறோம். அதுக்கு தான் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து இப்ப நான் உரிச்சிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம உரிச்சு காட்டுறது வந்து தெரிஞ்சவங்களுக்காக இல்லைங்க. இப்ப வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பிள்ளைங்கலாம் படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுது இல்லாட்டினா வேலைக்கு போயிடுறாங்க இல்லைங்களா. அதனால அம்மாங்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து நல்லா இருந்தா போதுன்னு சமையல்லாம் கத்துக் கொடுக்கறது இல்லை, ஜாலியா குழந்தைங்க இருந்தா போதுன்னு. அதனால குழந்தைங்களுக்குலாம் இப்ப வந்து சமையல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே வந்து இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் இப்படி உரிக்கிறது இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம வெங்காயத்தை உரிச்சு தண்ணியில போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்ப வந்து வெங்காயத்தை இப்படி வந்து இப்ப உரிக்காத வெங்காயத்தை வந்து பாருங்க இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் இது இப்படி ஆனதுக்கு அப்புறம் நீங்க உரிச்சிங்கன்னா இந்த தோல் வந்து ஊறிட்டு வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமா உரிக்க வரும். அதனால நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி எப்படி உரிக்கிறதுன்னு. சும்மா ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்க, அது நல்லா ஊறி போய் நல்லா சீக்கிரமா உரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம உரிச்ச வெங்காயத்தை தண்ணியில் போட்டுட்டு எடுத்துட்டோம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து இப்போ பாருங்க, இப்போ வந்து தண்ணியில் வந்து உரிக்காத வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டிருக்கோம். இதை வந்து கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து சீக்கிரமாக உறிஞ்சிடும். பாருங்க அது ஊறி போயிருக்கும் அந்த தோலெல்லாம். அதனால பாருங்க அவ்வளோதான், சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம உரிச்சிடலாம் இந்த வெங்காயத்தை. தண்ணியில் போட்ட வெங்காயத்தை அப்படியே வந்துடும். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல, தெரியாத உங்களுக்காக சீக்கிரமாக உரிக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்க அப்படியே வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு வந்து நம்ம கையிலலாம் இப்படி ஒவ்வொருத்தர் கையில் நகத்துலேயே இப்படி உரிப்பாங்க. நீங்கள் நகத்துலலாம் நீங்கள் உரிக்கவே வேணாம், நகம் வந்து வலி எடுத்துக்கும். இப்படி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன குட்டி கத்தியாக எடுத்துக்கிட்டு அதில் பண்ணினீங்கன்னா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பூண்டு வந்து உறிஞ்சிடும். அவ்வளோதான், சீக்கிரமாக பூண்டு உரிச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பூண்டு வந்து கத்தியில் கட் பண்ணுற இது பண்ண உரிக்கிறது ஒரு மெத்தடு நான் சொன்னேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து, இன்னொரு மெத்தடு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிறதுக்கு வந்து இப்படி ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய கொஞ்சம் பூண்டுனால் நீங்கள் இந்த மாதிரி கத்தியில் சீக்கிரமாக மலமலன்னு உரிச்சிடலாம். கொஞ்சம் நிறையா வந்து நம்ம இப்போ பிரியாணிலாம் பண்ணுறதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக உரிப்போம் இல்லைங்களா. அதுக்கு வந்து இப்படி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒரு துணி எடுத்துகிட்டு அதில் பூண்டெல்லாம் போட்டுட்டு அதை வந்து இப்படி நல்லா இப்படி மடிச்சுட்டு இப்படி ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இப்படி கொஞ்சம் இப்படி போட்டு இப்படி அடிச்சிங்கன்னா பூண்டெல்லாம் சீக்கிரமாக விட்டுரும். அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக உரிச்சிடலாம். போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடித்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் இந்த தோலெல்லாம் பாருங்கள் தனித்தனியாக வந்துட்டு பூண்டு தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. அதான் பாருங்கள் தோலெல்லாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட். நீங்கள் நிறையா நீங்கள் பூண்டு உரிக்கிற மாதிரினா நீங்கள் இந்த பாருங்கள் அது அப்படியே வந்துருச்சு. இப்படி சீக்கிரமாக அடித்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் அப்படியே வருது. இதோ அவ்வளோதான். இது வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து ரெண்டாவது மெத்தடு. வெங்காயமும் பூண்டும் நான் சொல்லிட்டேன், அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 ஸ்பூன் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து வணங்குறதுக்கு சின்ன வெங்காயம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து ஆனியன் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி மிளகுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம்.
இப்போ வந்து மல்லி வந்து வர மல்லி வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வர மல்லி போட்டுடலாம் அந்த பாத்திரத்துக்கான. இப்போ வந்து இது எப்படி கடைசியாக நம்மளுக்கு ரெடி ஆகும்னா, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த தக்காளி இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த தக்காளியோட தண்ணி எல்லாம் இருத்துடணும். இதை நல்லா சுண்டனத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா இப்படி சுண்டு வரும்போது நம்ம வந்து அரைக்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அம்மியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம். சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் எத்தனை இட்லி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி அம்மியில் அரைச்சி நான் சாப்பிட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வதங்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாயும் உப்பும் நான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோமா மிளகா வந்து மையாது. அதனால் கல்லில் அரைக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு மிளகா தான் வச்சு நம்ம அரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பாருங்கள், நல்லா மிளகா நல்லா கார சட்னிக்கு இந்த மாதிரி மசிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நல்லா அரைக்கணும். நம்ம வந்து இதை வறுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாக அரைப்படுறோம். இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வச்சு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளுக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ தாளிச்சுட்டு நம்ம இட்லியில் சாப்பிட போகிறோம். இட்லி தோசைக்கு வந்து செம்ம அடிபடியாக இருக்கும் இந்த சட்னி அம்மியில் அரைச்சது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கார சட்னிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான உங்களுக்கு சின்ன வெங்காய கார சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.